கைஸ், வெல்கம் டு மை சேனல்ஸ். இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் இது பார்த்துக்கலாம். இந்தமாரி ரெண்டு கோடு போட்டு ஜிக்ஸாக் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிராஸாக போட்டு செயின் ஸ்டிச் கிராஸ் கிராஸாக போடுறோம். அதில் வேறு எந்த எக்ஸஸ் நாட்டும் சேர்க்கலாம். நம்ம போடுற ஸ்ட்ரைட்டாக போடுற செயின் ஸ்டிச்சையே கிராஸ் கிராஸாக போடுறோம், ஜிக்ஸாக் டைப்பில். ஃபஸ்ட்டு இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ நாட் போடுறோம். இப்போ ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டோமா, அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சை ஸ்ட்ரைட்டாக போடுறோம். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா, மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து தியரிஸ் அப்புறம் அண்ட் தென் எம்ப்ராய்டிங் ஸ்மோக்கிங் இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இப்போ ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நாட் போட்டோம் இல்லையா. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே இப்போ நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். இப்போ நம்ம லாங்காக போட்டதே இப்போ குட்டி குட்டியாக ஜிக்ஸாக் டைப்பில் செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லாங்காக ஜிக்ஸாக் எப்படி போகணுங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, அதையே இப்போ இந்த ஸ்ட்ரைட்டாக போட்ட செயின் ஸ்டிச்சில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ஜிக்ஸாக் போகிறோம். இதை போட்டு முடிச்சுட்டு எக்ஸைஸ் போட்டுருங்க. எக்ஸைஸ் போட்டுட்டு எனக்கு பிக் அனுப்புங்க. அண்ட் தென் வந்து டிசைன்ஸையும் போட்டுருங்க. டிசைன்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கணும். ஆல்பம் ஒட்டுறதுக்கு ரெடி ஆகிற மாரி பாக்ஸ் போட்டு போட்டிங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஆல்பம் ரெடி பண்ணும்போது கட் பண்ணி ஒட்டுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேப் எல்லாமே கிட்டக்கிட்ட நெருக்கி நெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ஸ்டிச்சஸும் கட் ஆகிடும். அப்புறம் திருப்பியும் போடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடணும், லாங்காக போடாதீங்க. ஜிக்ஸாக் தான் அப்போ தான் பார்க்க அழகாக வரும். லாங்காக போட்டோம்னா த்ரெட் வந்து கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்கும். இப்போ வந்து எக்ஸைஸ் என்னன்னு பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.